யூடிகே சேனல் சார்பாக உலகத் தமிழரின் குரல் திருவாரூர்க்கோ கீதா பேசுகிறேன். இந்த வாரத்து சமையல் போட்டியில் நாம் 8வது வாரத்தை ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 3 மாதம்தான் நமக்காக காத்திருக்கிறது. இந்த வாரம் கோதுமை அல்வாவும் ஓலை பக்கோடாவும் செய்ய இருப்பது யாருன்னு கேட்டால் நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரியினுடைய பொறுப்பு முதல்வர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பொற்கலை அவர்கள். இவங்களை பற்றி ஒரு விஷயம் நான் கட்டாயம் சொல்லி தான் ஆகணும். முதல்ல ஒரு தடவை ஷூட் முடிச்சிட்டாங்க, ஆனால் அது திருப்தியாக இல்லை மேடம், நான் திரும்பவும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு தடவை ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அனுப்புனாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேஷன் ஒரு டீச்சருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. டீச்சர்ஸ் ஆர் த பெஸ்ட். இவர்களுடைய அந்த டெடிக்கேஷனுக்கே நாம் அவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணுறோம். இந்த நிகழ்ச்சியில் இப்போ இந்த 8வது வாரத்தில் எல்லாருடைய இதயங்களும் எதை நோக்கி காத்திருக்கு அப்படின்னா, யார் இந்த பெஸ்ட் குக் அவார்டை வாங்க போகிறாங்க அப்படிங்கிறதான் காத்திருக்கிறோம். இவர்களுடைய அந்த செய்முறையும் அந்த கணீர் என்ற குரலும் அவர்களுடைய அந்த ஈடுபாடும் எல்லோரையும் மலைக்க வைக்கிறது. அவர் செஞ்சிருக்கிற அந்த கோதுமை அல்வாவும் சரி ஓலை பகோடாவும் சரி பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் இருக்குது. நீங்களும் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த சமைக்க இந்த வாய்ப்பு கொடுத்த யூடிகே சேனலுக்கும் அதனுடைய இயக்குனருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம வந்து 2 விதமான பலகாரங்கள் செய்ய போகிறோம். ஒன்று வந்து கோதுமை மாவில் எப்படி அல்வா பண்ணுறது, இன்னொன்று என்ன அப்படின்னா வரமிளகாய் இஞ்சி பூண்டை வச்சு காரமான ஓலை பகோடா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து கோதுமை மாவுலாம் எப்படி நம்ம அல்வா பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், 1 கப்பில் இந்த கோதுமை மாவு வச்சுருக்கேன் நாங்கள். இந்த 1 கப்பில் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த டம்ளரால் 1 டம்ளர் கோதுமை மாவை நான் அளந்து போட்டிருக்கேன். இந்த 1/4 டம்ளர் 1/4 கப்பு இருக்குது. இந்த எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த 1 டம்ளரால் மாவு எடுத்துக்கிறோம் இல்லையா, அதுக்கு 2 டம்ளர் என்ன செய்யணும் அப்படின்னா சர்க்கரை எடுத்துக்கணும். சர்க்கரை வந்து இது வந்து 2 டம்ளர், 1 டம்ளர் நான் கோதுமை மாவு போட்டிருக்கேன், 2 டம்ளர் சர்க்கரை போட்டிருக்கேன். அதுக்கு 15 முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் வச்சுருக்கேன், ஏன்னா குழந்தைங்களாம் இருக்கிறதால கொஞ்சம் கலர் லைக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. கலர் பவுடர் போடாமையும் நம்ம செஞ்சாலும் அந்த ப்ரௌன் கிடைக்கும், இருந்தாலும் கொஞ்சம் இன்னொரு கலர் பவுடர் நான் வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன்னா, 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, நல்லா சளிச்சிட்டு அந்த கோதுமை மாவு வச்சுருக்கேன். இந்த கோதுமை மாவில் 1 துளி சால்ட்டு நான் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இது என்னென்னா, அந்த கோதுமை லாஸ்ட்டாக நம்ம வந்து அல்வா ரெடி பண்ணதுக்கப்புறம் எடுத்து வைக்கிறதுக்கு அந்த பாத்திரம். இதில் வந்து அந்த 2 டம்ளர் சர்க்கரையில் 1/2 டம்ளர் சர்க்கரையை நான் பாகு பண்ணிப்பேன். அந்த பாகு போடும்போது நமக்கு இன்னும் அந்த நேச்சுரலான அந்த அல்வா சேஃப் நமக்கு கிடைக்கும், கலரும் கிடைக்கும். சரிங்களா? அதுக்காக இந்த சின்ன கடாயில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த அல்வா செய்கிறதுக்கு இந்த கடாவை தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம அல்வா எப்படி செய்கிறது பார்க்கலாமா? இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிறோம். நான் இந்த கடாவை தானே யூஸ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே அல்வா செய்கிறதா நான் இந்த கடாவை தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னுங்கன்னா, 1 ஸ்பூன் நெய்யை இந்த கடாயில் போட்டுக்கிறோம். நெய் உருகிட்டு நெய் காஞ்சிட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கோம். பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்துட்டு இப்போ முந்திரி பருப்பை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டேங்க முந்திரி பருப்பு, பாருங்கள் நல்லா பொன்னிறமாக அழகாக இருக்குது பார்க்குறது, கலரு வந்துட்டு. இப்போ நம்ம என்ன செய்யணும், இதையே நெய்யில் அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கோதுமை மாவும், இந்த கோதுமை மாவில் 1 துளி மட்டும் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கெட்டியாகாமல் நல்லா அந்த கோதுமை மாவை என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இந்த சைடு இந்த பாகும் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த பாகில் நான் அந்த கலர் பவுடர் வச்சுருக்கேன் இல்லையா, அதையே அந்த பாகோடு சேர்த்து நான் கிண்டி
அந்த பாகோடையே ரெடி பண்ணிடுறேன். பாகுலேயே போட்டுவிட்டேன் அந்த கலர் பவுடரை. அந்த பாகோடு சேர்ந்து அந்த பாகு காய்ச்சும் போது ப்ரௌனாக வந்துடும். ஸோ அந்த கலர் பவுடர் சேர்க்கும் போது இன்னும் நம்ம கலர் கூடுதலாக நல்லா ஒரு அட்ராக்ஷனான ஒரு கலர் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து அல்வா என்ன ஆகுதுன்னா, கோதுமை மாவில் உள்ள தண்ணி எல்லாமே சுண்டிட்டு அந்த கோதுமை மாவு மட்டும்தான் இருக்குது. அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துச்சுங்க. அது ஃபஸ்ட்டு போட்டிருந்தா தண்ணியோடு இருந்த ஸ்டேஜ் போய் அடுத்து கோதுமை மாவு மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துச்சு பாருங்கள். இப்போ தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த சர்க்கரை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரையை நம்ம ஆட் பண்ணிக்கணும். பாகும் நல்லா நமக்கு பாருங்கள் பாகம் நல்லா வந்துட்டு, அதனால் இந்த ஸ்டவ்வை நான் என்ன ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போய் செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டு இப்போ தேர்ட் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அல்வா இந்த கரண்டியோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி வர மாரி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாகு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சர்க்கரை ரெண்டு டம்ளர் சர்க்கரையில் அரை டம்ளர் சர்க்கரையை எடுத்து அரை டம்ளர் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் தண்ணி விட்டு பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகை இப்போ இந்த டைமில் நம்ம ஆட் பண்ணிடணும். சேர்த்துக்கலாமா பாகு? பாருங்கள் நான் பாகு என்ன பண்ணுறேன், சேர்த்துக்கிறேன். பாக சேர்த்ததும் கலர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு. நல்லா தெரியுது, மாற்றம் நல்லா தெரியுது பாருங்கள். A few moments later. இப்போ ஒரு ஸ்பூன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நெய் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் நெய் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெய் எந்த அளவுக்கு நம்ம ஒரு டம்ளரும் ஆட் பண்ணிக்கலாம், அரை டம்ளரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு நம்ம நெய் ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு நமக்கு அல்வா நல்லா கிடைக்கும். நெய் சொட்ட சொட்ட அல்வா கிடைக்கும். எனக்கு நெய் சொட்ட சொட்ட அல்வா வேண்டாம், எனக்கு லைட்டாக நெய்யே இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்கள் வந்து அரை டம்ளர் நெய்யே யூஸ் பண்ணிக்கலாம். அறவே நமக்கு வந்து இந்த கடாயில் ஒட்டாது, கரண்டியோடு சேர்த்துட்டு நமக்கு வந்துடும். அதுதான் அந்த அல்வா பதம். பாருங்கள் ரொம்ப நல்லாவே நமக்கு அல்வா எதிர்பார்த்ததை விட நல்லாவே கலர் கிடச்சிச்சு நமக்கு. இது ஃபெயிலியர் ஆகாது, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். A few moments later. இப்படி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கிளறி விட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பேலன்ஸ் வச்சுருக்க அந்த நெய்யை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரை டம்ளர் ஒரு டம்ளர் நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுட்டோம். இப்போ ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம், இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் இருக்குது. அதை ஃபைனலாக நம்ம வந்து அந்த அல்வாரை பதம் ரெடியாகி நம்ம எடுக்கும்போது அந்த நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ ஏலக்காய் போட்டு நமக்கு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணோம், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துச்சு பாருங்கள், கரண்டியோட திரண்டு வந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் தான் நம்ம இறக்கிடலாம். ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி பருப்பு போட்டு 2 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துகிட்டே இருக்குது, ஃபுல்லும் முழுதும் அப்படியே அந்த கடாயில் ஒட்டாமல் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருப்போம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம், வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி பருப்பு, என்ன பண்ணுவோம் நம்ம போட்டுப்போம். பாருங்கள் முந்திரி பருப்போ சேர்த்துட்டு அந்த கரண்டியோடு வந்துகிட்டே இருக்கு பாருங்கள், திரண்டு வருது பாருங்கள், உங்களுக்கு தெரியும் நல்லா பாருங்கள், ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிட்டு 95% நமக்கு அல்வா ரெடி ஆகிட்டு. A few moments later. பாருங்கள் இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு போட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சு, அல்வா அந்த கடாயில் ஒட்டாமல் அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் அல்வா அல்வா பதத்துக்கு வந்துட்டு, இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் இது பண்ணிடலாம். நம்ம நெய் உள்ள நெய் இருந்த நெய் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் சரிங்களா, நெய்யெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். அல்வாவும் அல்வா ஸ்டேஜுக்கு வந்துச்சு, கலரும் ஃபஸ்ட்டு உள்ள கலருக்கும் இப்போ அல்வா கலர் வந்துடுச்சு நமக்கு, நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த பாருங்கள் கடாயில் பொட்டில் அல்வா பாருங்கள், இந்த கடாயிலையும் அல்வா இல்லாமல் ஒட்டவே இல்லை பாருங்கள். ஒரு 3/4 kg அல்வா நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு கப்பு ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு நமக்கு 3/4 டம்ளர் அல்வா கிடச்சிருக்கு. அல்வாவும் நேச்சுரலாக இருக்குது, நம்ம அந்த பாகு பண்ணி போட்டிருக்கிறதால அல்வா அல்வா கலரு அந்த நாகர்கோயில் திருநெல்வேலி அல்வா இருக்கும் இல்லைங்களா, திருநெல்வேலி அல்வா கலரில் நமக்கு அல்வா கிடச்சிச்சு. இப்போ கோதுமை மாவில் நம்ம அல்வா செஞ்சு முடிச்சிட்டோம். அல்வா பாத்திரத்துலேயும் ஒட்டாமல்
நல்லா வந்துருச்சு பாருங்க. இதை உடனே சாப்பிடணும்னு இல்லை, மூணு நாள் நாலு நாள் வெளியிலேயே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியிலே வச்சு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது அல்வா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வரமிளகாய் வச்சு காரமான ஒரு ஓலை பகோடா பண்ண போகிறோம், சரிங்களா? பார்ப்போமா எப்படி இஞ்சி பூண்டு வச்சு காரமான ஓலை பகோடா பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு இல்லை அப்படின்னா ஒரு டம்ளரால் நான் அளந்து எடுத்துக்கிட்டேன், ஒரு மீடியம் சைஸ் டம்ளரால் ஒரு கப்பு அரிசி மாவு, பச்சரிசி மாவு ஒரு கப்பு. அதுக்கு ஈக்குவலாக அதே ஒரு டம்ளரால் அளந்து கடலை மாவு, இந்த கடலை மாவு ஒரு டம்ளர் எடுத்துட்டோம், அரிசி மாவு ஒரு டம்ளர் எடுத்துட்டோம். அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 25 கிராம் வெண்ணெய், வரமிளகாய் 6, மீடியம் சைஸ் வரமிளகாய் 6, ஒரு மீடியம் சைஸ் பூண்டு, அதுக்கு தேவையான இஞ்சி, சோம்பு, ஓமம், ஒரு ஸ்பூன் எள்ளு, பெருங்காய பொடி இருந்தால் அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த அளவு ஒரு பெருங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அரை லிட்டர் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணி தான் இந்த ஓலை பகோடா போட போகிறேன், சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வரமிளகாய் இஞ்சி பூண்டு ஓமம் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சிப்போம். கடலெண்ணெய், கடலெண்ணெய் 1/2 லிட்டர் போடுறேன், அரிசி மாவு போட்டுக்கிட்டேன், கடலை மாவையும் அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன், அதோட பொட்டுக்கடலை மாவையும் ஆட் பண்ணிட்டேன், உப்பையும் ஆட் பண்ணிட்டேன், இது கூட இந்த வெண்ணையும் ஆட் பண்ணிக்கணும். இதோட எள்ளு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எள்ளும் எல்லையும் ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து. இதை நல்லா நம்ம அந்த வெண்ணெய் சால்ட்டு இந்த பவுடர் எல்லாத்தையும் இந்த மாவு எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கையால் எதுவுமே தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிக்கணும், கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் எல்லாம் சேர்ந்து நமக்கு வரும். கிளறி விட்டுட்டு தண்ணியை ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி பூண்டு வரமிளகாய் ஓமம் சோம்புலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். அதை ஆட் பண்ணிக்கிட்டு தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கலாம், ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும், இந்த இதுக்கு இது போதும், தேவைப்பட்டால் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லுமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு வரமிளகாய் ஓமம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆட் பண்ணத கிரேவியை வச்சு தான் நான் இந்த என்ன பண்ணுறேன், இந்த மாவை பிசைகிறேன், தண்ணி ஆட் பண்ணலை. இப்போ ட்ரையாக இருக்குது, என்ன செய்வோம் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணியை நம்ம ஆட் பண்ணிப்போம். A few moments later. பாருங்க மாவு பிசைஞ்சிட்டோம், இதுதான் பதம். இந்த ஓமம் சோம்பு இதெல்லாம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் நம்ம நேச்சுரலாக நம்ம வந்து கையால் உடனே நம்ம அரைச்சதால் நல்ல வாசம். இதில் அம்மியிலேயே அரைச்சி போடலாம், அம்மியில் அரைச்சி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு, மாவும் பிசைஞ்சு வச்சுட்டோம், இப்போ ஓலை பகோடாவே பிழிஞ்சிடலாமா? அதுக்கு இந்த அச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன், இந்த மாதிரி 3 அச்சு வச்சுருக்கேன், மீடியம் சைஸு, பெரிய சைஸு, சின்ன சைஸ் அப்படின்னு இதில் ஒரு அச்சு போட்டிருக்கேன், அது இல்லாமல் 2 வச்சுருக்கேன். ஒவ்வொருக்கும் நான் எந்த குழந்தைங்க எப்படி லைக் பண்ணுறாங்களோ அந்தமாதிரி ஒவ்வொரு முறையும் நான் பிழிஞ்சு எடுத்துருவேன். இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், நல்லாயிருக்கும். வீட்டில் வீக்லி ஒன்ஸு செய்து வச்சிட்டோன்னா இது கெட்டு போகாது, ஒரு வாரம் நம்ம தொடர்ந்து இதை பயன்படுத்தலாம். சரி, இப்போ புளியலாமா? பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், காஞ்சிடுச்சு, மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம். இப்போ ஒரு கை இப்படி எடுத்து நம்ம அந்த அச்சில் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் புளிஞ்சு விடுறோம். பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி ரெண்டும் சேர்த்து வெயிலில் நல்லா கழுவிட்டு காய வச்சு, கடலைப்பருப்பு இல்லை அரிசியை மட்டும் கழுவிட்டு காய வச்சு, கடலைப்பருப்பை நல்லா புடச்சிட்டு காய வச்சுட்டிங்கன்னா அதோட ஒரு ஓமம் சோம்பு போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. திடீர்னு நம்ம கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா ஒன்றுமே நம்ம வந்து தயங்க வேண்டாம்,
இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அல்வாவோட இதை சேர்த்து கொடுத்துக்கலாம். உடனே உடனே கொடுக்கணும் இல்லை, ஒரு ஒன் வீ ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதே நம்ம கொடுத்துக்கலாம். இதை ரெடி பண்ணால் ஃபோர் டேஸ் மினிமம் வச்சுக்கலாம். நம்ம வடா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கோதுமை மாவில் அல்வா செஞ்சிட்டோம். இஞ்சி பூண்டு வரமிளகா சோம்பு ஓமம் போட்டு நம்ம ஓல பகோடா பண்ணியிருக்கேன். ரெண்டுமே பார்க்கறது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்ருக்கோம். தம்பி இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் அல்வா அல்வா அந்த கடாவிலையும் ஓட்டலாம், இப்போ பாருங்கள் அந்த பாத்திரத்துலேயும் ஓட்டலாம், அழகாக வருது அல்வா. இப்போ இந்த அல்வாவும் ஓலை பகோடாவும் செஞ்சுருக்காங்க. இதில் இந்த அல்வா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஏன்னா இதோட ஸ்வீட் வந்து பழைய மாதிரி இல்லாமல் இப்போ வந்து அடிக்கடி செய்வாங்க. இப்போ வந்து இன்றைக்கி செஞ்சது இதை விட நல்லா இருந்துச்சு, நெய்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ஓலை பகோடா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு, அதனால் ரெண்டும் ஈக்குவல் தான், எதுன்னு சொல்ல முடியல. இது இனிப்பில் பெஸ்ட்டு, அது காரத்தில் பெஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லாயிருக்கு. அல்வாவும் ஓலை பகோடாவும் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த யூடிகே சேனலுக்கும் அந்த இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அனைவரும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.